வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம முறுக்கு செய்யலாம். அரிசி மாவில் வந்துட்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்து அரிசி வந்துட்டு நான் ஒரு ஹவர் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி நல்லா காய விடணும். காய விட்டுட்டு மிஷினை போட்டுன்னு வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு நல்லா ஆற விடுங்க. மாவை வந்துட்டு மூணு நாள் விட்டு நீங்கள் இது மாதிரி முறுக்கு செஞ்சால் ரொம்ப சூப்பராக நல்லா முறமுறான்னு வரும். இப்போ இதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்த்துடலாங்க. இது வந்து பொட்டுக்கல்லுங்க. இதை வந்துட்டு நான் புளி பண்ணி ஜெல்ற பிடிச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கேஜி மாவுக்கு அரிசி மாவுக்கு வந்துட்டு கால் கேஜி வந்து பொட்டுக்கடல மாவுங்க. கால் கேஜி கடல மாவு சேர்த்துக்கலாங்க. எள் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. வாமாங்க. வாமா வந்துட்டு போடும்போது நல்லா கையில் வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி இது பண்ணி போடுங்க. நல்லா ஸ்மெல் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சோண்டு மிக்சர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சோண்டு இருக்குங்க. கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. இந்த மிளகாப்பொடி இந்த உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. இப்போ வந்து மாவை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பிசைந்து. இப்போ வந்து நம்ம காய வச்சு எண்ணெய் சேர்த்திடலாங்க. இப்போ காஞ்ச எண்ணெய்ங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் முறுக்கு செய்கிறது இது மாதிரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கண்ணு வேணுமோ அதை சேர்த்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி முறுக்கு வேணும் இப்போ எண்ணெய் லைட்டாக தடவி விட்டுடலாங்க. இதுக்கு ஆயில் எல்லாம் பூச்சாச்சுங்க இதுக்குள்ளெல்லாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த குழாய்க்குள்ளே வச்சிடலாம். இவ்வளோ டிப் பண்ணால் போதும். இந்த மாதிரி இப்போ எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி இதில் இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஒட்டாமல் வரும் அதனால தான். பாருங்க இது மேலே வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாங்க. இப்போ இது எண்ணெயில் போடலாம். இது மாதிரி பிழிஞ்சி பாருங்க நிதானமாக இந்த மாதிரி விடலாங்க. பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி முறுக்கெல்லாம் எடுத்து எடுத்து செஞ்சு மாதிரி போட்டுக்கலாங்க. நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. நிதானமாக பார்த்து திருப்பி விடுங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நல்லா பபுள்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு இருக்குது. பபுள்ஸ் ஃபுல் கம்மியாச்சுனாக்கா நல்லா வெந்துட்டு இருக்கேன்றது அர்த்தங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வேகணுங்க. வெந்தோடனே எடுத்துடலாம். பபுள்ஸ் பாருங்கள் ரொம்ப கம்மியாகிடுத்து. இப்போ தான் நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள் இதே மாதிரி எல்லாருமே நல்லா சூப்பராக வந்துட்டு பாருங்கள். இது மாதிரி முறுக்குன்னா புளிஞ்சு எல்லாமே இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இன்னும் நிறையவே முறுக்கு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. அழகாக வந்திருக்கு. செம டேஸ்ட்டாகவும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ முறமுறான்னு வந்திருக்கு. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒன்று செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா நிறையவே செய்யுங்க. இது சூப்பராக இருக்குங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.